ஸ்வீட்டில் பார்த்தீங்கன்னா, பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்வீட்ஸ் இருக்குங்க. பெங்காலி ஸ்வீட்ஸு, அப்புறம் நம்ம நான் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா நம்ம சவுத் இந்தியன் ட்ரெடிஷன் ஸ்வீட்ஸு நிறையா இருந்துச்சு. அப்படி நான் பார்க்கும்போது தான் புதுசாக நிறைய ஸ்வீட்ஸ் வந்துருந்துச்சு. பெங்காலி ஸ்வீட்ஸ்லையும் நான் நிறையா பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா புதுசாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கருப்பு அவுளி அரிசியில் பண்ண இந்த மாதிரி அல்வா தாங்க. கருப்பு அவுளி அரிசியில் அல்வாவா, கொஞ்சம் டேஸ்ட் பண்ண கொடுங்கன்னு சொன்னேன். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் இது வாங்கினேன். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1/4 kg அளவு வருது. ஸோ இந்த கருப்பு அவுளி அரிசி அல்வாவை ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். இந்த மாதிரி இருக்கும். இது நீங்கள் பார்க்குறக்கு ட்ரையாக இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. இது நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். கொஞ்சம் அத்தி இது கருப்பு அவுளியில் பண்ணனாலும் உங்களுக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த கருப்பு அவுளி அரிசி அல்வாவில் பார்த்தீங்கன்னா நட்ஸ் எல்லாம் போட்டு செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதை நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் இது எப்படி இருக்குன்னு. வாவ், யம்மியாக இருக்குங்க. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 300 gram பக்கத்தில் நான் வாங்கினேன். 228 rupees இருந்துச்சுங்க. நீங்களும் போனீங்கன்னா இந்த கருப்பு அவுளி அல்வாவை ட்ரை பண்ணி பாருங்கள் கிருஷ்ணா ஸ்வீட்ஸில். தேங்க்யூ.